யூடியூப் யூடியூப்னு சுற்றிட்டு இருந்ததுனால வீட்டில் சொன்னாங்க, மகனே நீ வீட்டுக்கு தேவையில்ல நாட்டுக்கு தான் தேவை போல இருக்கு, வெளியாக மகனே அப்படின்னாங்க. அதனால நான் கோவத்தில் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், சரி நம்ம நாட்டு ஃபுல்லாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பேக் கொண்டு வாங்க போயிட்டேன். எங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், அக்கூர் நெயில் ஒரு பிளேஸுக்கு தான் போனேன். அது எங்கே வாங்கினேன் நான் உங்களை ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட்டில் போடுவேன் நான். இப்போ நீங்கள் ட்ராவல் பேக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து 45 லிட்டர், 50 லிட்டர், 60 லிட்டர், 70 லிட்டர் அப்படின்னு சொல்லி வெரைட்டிஸ் அறிகுது நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு 70 லிட்டர் பேக் தான் அந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இது வந்து 70 லிட்டர் பேக் வந்து இது வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பெருசாகி கொண்டே போகும். ஆனால் நான் வாங்கியிருக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 50 லிட்டர் பேக் தான் வாங்கியிருக்கேன், ஒரு 50 லிட்டர் பேக் தான் வாங்கியிருக்கேன். என்ன சொன்னால் நமக்கு வந்து இப்போதைக்கு 50 லிட்டர் பேக் போதும் அப்படின்றதுனால அந்த பேக்கை வந்து வாங்கியிருக்கேன். என் 70 லிட்டர் பேக்கை வந்து ஆசைக்கு வந்து போட்டு பார்த்தேன், எதிர்காலத்தில் வாங்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி. என் அதே நேரத்தில் வந்து கீழே காலில் போட்டுருக்க ஷூவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் வந்து அங்கே தான் வாங்கியிருக்கேன், என்னடா டீ ஷர்ட் போட்டு இந்த ஷூவை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அங்கே வந்து வாங்கினது நான் அப்படியே காலில் போட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன், கரெக்டாக மறந்துடுது. ஸோ என் அடுத்தது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த பேக்கில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணும்போது பேக் பண்ணுறது, ஈஸியாக பேக் பண்ணுறது, என் இடத்தை குறைய வச்சு பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ அதை வந்து மேக் பண்ணுறேன். இந்த பேக் வந்து கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேக்கிங் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கும், அதனால தான் இந்த பேக்கை வந்து நான் வாங்கினேன். இப்போதைக்கு இது வந்து போதும். கோப்ரோ யூஸ் பண்ணுறவரால் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோஸ் எடுக்கும்போது வந்து இந்த கோப்ரோவில் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஏன் ஆகுது, இன்டோர் ஷூட் பண்ணும்போது அதை வந்து நீக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து இந்த ஷூவை நம்ம எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், அக்குர்ன டவுனில் வந்து கேண்டி ஷூ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வாங்கியிருந்தேன். என் அக்குர்னை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும், பட் ப்ரைஸை பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது. பட் அது சரியாக பிழையா அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை அவங்களோட ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸாக அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து வெளியிடங்கள்லேயே பொருள் வாங்கிட்டு இருந்து அக்குர்னையில் வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஃபீல் உண்டாகிச்சு, பட் அவங்களோட பில்லையும் வந்து லாஸ்ட்டாக போகிறேன், ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அதே நேரத்தில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஷூ பேக் சைடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டி ஷூ ப்ளஸ் அக்குர்னைக்கு நீங்கள் அதில் வந்து வாங்கியிலும். ஏன்னா அவங்களோட சர்வீஸும் வந்து நல்லா இருந்துச்சு, என் ப்ராடக்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. என் இதை மாதிரி நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்து எதிர்காலத்தில் வர இருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை முதலாவது இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், என்ன வந்து வீட்டில் வந்து துரத்தல, ஸோ அந்த கீழே கவலைப்பட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வீட்டிலே தான் வச்சிருக்காங்க, கண்டனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படி ஒரு இது. ஸோ என்ன இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவுக்கு லைக் கொண்டு போட்டுருங்க.